ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் ஃப்ரெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான சர்டிஃபிகேட்டை 5 மினிட்ஸில் ஆன்சரோட பார்க்கலாம். ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் இன்டர்ன்ஷிப் மாஸ்டர் கிளாஸ்க்கு பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரோ பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் வரும், அதில் நிறைய டியூட்டோரியல்ஸ், ஃப்ரீ சர்டிஃபிகேஷன், இன்டர்ன்ஷிப்ஸ், ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியல் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதோ கோர்ஸ் வேணுனாலும் நீங்கள் அதில் கேட்கலாம். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸும் கொடுப்பேன். நான் போடுற வீடியோவில் ஏதோ உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா கீழே ஆப்ஷனில் தேங்க்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பிச்சு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது HTML. ஸோ ஃப்ரண்ட் எண்டுன்னு சொன்னாவே பேசிக்காக நம்ம கற்றுக்க வேண்டியது HTML, CSS அண்ட் JavaScript. இதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது HTML. நான் இப்போ ஸ்டார்ட் குவிஸ்ன்னு கொடுக்குறேன். என்னோடய பர்சன்டேஜ் எவ்வளோ வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை கரெக்ட் ஆன்சர்ஸ், எத்தனை ராங் ஆன்சர்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை நான் அதில் ஃபில் பண்ணுறேன். சப்போஸ் நான் ஃபில் பண்ணுற ஏதோ ஒரு க்வெஸ்சனோட ஆன்சர் தப்புன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செஷனில் அதுக்கான கரெக்ட் ஆன்சர் கொடுங்க. என்னோட பர்சன்டேஜ் எல்லாமே 90க்கு மேலே தான் இருந்தது இதில் சர்டிஃபிகேட்டில். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை இந்த க்வெஸ்சனுக்கு நான் ஆப்டாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். அதை தான் நான் இப்போ உங்களுக்கும் காமிக்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் எந்த க்வெஸ்சனுக்கு எந்த இது கரெக்ட் ஆன்சர்னு சொல்லி கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இதில் லாகின் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கும் இதே க்வெஸ்சன் தான், மோஸ்ட்லி 95% இதே க்வெஸ்சன்ஸ் தான் வரும். என்ன ஒன்று மாறும்னா எனக்கு ஆர்டராக வந்திருக்கலாம், அந்த ஆர்டர் வேணால் மாறும். தென் 1 or 2 க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு மாற்றி கேட்பாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு இதில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். நீங்கள் பண்ணும்போதும் ஆன்சர்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இதே மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி, ரியாக்ட் ஜேஎஸ், இதுக்காகவும் நிறைய ஃப்ரீ ஆன்லைன் குவிஸ் வித் சர்டிஃபிகேட், அதாவது நம்ம குவிஸ் முடித்து சப்மிட் பண்ண உடனே சர்டிஃபிகேட் வர மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலில் போய் பாருங்கள். இப்போ நான் ஆல்மோஸ்ட் 18th க்வெஸ்சனுக்கு வந்துட்டேன். 19th க்வெஸ்சனுக்கு எது கரெக்ட் ஆன்சர்னு கொடுத்துக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் இருக்குது. ஸோ இதுக்கும் ஆன்சர் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோடனே நம்மளோட நேம் என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும். எனக்கு எந்த நேம் சர்டிஃபிகேட்டில் வேணுமோ அது நேம் தான் இங்கே கொடுக்குறேன். இமெயில் அட்ரஸ் கொடுக்கறது ஆப்ஷனல். இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா எது கரெக்டு எது ராங்குங்கிறத உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இப்போ சர்டிஃபிகேட் வந்துடுச்சு. என்னோடய பர்சன்டேஜ் 93.8. இப்போ வந்துட்டு நீங்கள் கீழே வந்து இதோட டெம்ப்ளேட்டும் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த சர்டிஃபிகேட்டோட டெம்ப்ளேட் வேணும்னா அதை கொடுத்துப்பேன். இதை நீங்கள் டைரெக்டாக ட்விட்டர், ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணலாம், ரெசியூமேலேயுமே ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய எஜுகேஷ்னல் சேனலில் 85% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. யூஸ்ஃபுல் வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் ஏதோ உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா கீழே ஆப்ஷனில் தேங்க்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பிச்சு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது CSS-க்கானது. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆங்குலார் அண்ட் ரியாக்ட் ஜேஎஸ்க்காக இதே மாதிரி 100% கரெக்ட் ஆன்சர்ஸ் வித் குவிஸ் அண்ட் சர்டிஃபிகேட் தான் போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் HTML குவிஸ்க்கு காமிச்ச மாதிரியே எந்த க்வெஸ்சனுக்கு எந்த ஆன்சர்னு சொல்லி காமிக்கிறேன். இதுலேயுமே எனக்கு சர்டிஃபிகேட்டில் 90% மேலே தான் வந்துச்சு. எனக்கு எது கரெக்ட் ஆன்சர்னு நான் படித்த வரையும் தெரிஞ்சதோ அதுதான் நான் இங்கேயும் சூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நான் கொடுக்குற ஆன்சர் ஏதோ தப்புன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்ட் ஆன்சரை கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். பட் ஆல்மோஸ்ட் 90%க்கு மேலே தான் நான் எடுத்திருக்கேன். இது ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் எந்த ஆன்சர்னு எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக போனால் வீடியோ லென்த் அதிகமாகுங்கிறதுக்காக க்வெஸ்சன் நம்பர், என்ன க்வெஸ்சன், அதுக்கு நான் என்ன ஆன்சர் கொடுக்குறேங்கிறது தான் நான் உங்களுக்கு டைரெக்டாக காமிக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு HTML, CSS, JavaScript ஃப்ரீயாக படிச்சிருப்பீங்க, யூடியூப்பில் படிச்சிருப்பீங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா சர்டிஃபிகேட் இருந்திருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் உங்கள் ஸ்கில்ஸுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குவிஸ் பண்ணி சர்டிஃபிகேட்டை உங்களுடைய ரெசியூமேல ஆட் பண்ணிக்கலாம். பட் என்ன தான் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தாலுமே இன்டர்வியூ டைமில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களை ஹையர் பண்ணுவாங்க. UI-க்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. பேக்கெண்ட் இது ரெண்டுக்குமே ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் நம்மளோட சேனலில் அப்லேட் பண்ணியிருக்கேன். 15th ஒன்க்கு நான் கொடுக்கறது
பேக்ரவுண்ட் ஹைஃபன் இமேஜ். நெக்ஸ்ட்டு 16th க்வெஷனுக்கு எது வந்துட்டு ஃபாண்ட் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு கேட்குறாங்க, ஃபாண்ட் ஃபேமிலிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 17th ஒன்க்கு கரெக்டான இப்போ ஆங்கர் டேகில் இருக்கக்கூடிய எல்லா ஃபாண்ட் சைஸையும் எப்படி மாற்றணும்னு கேட்குறாங்க, ஆப்ஷன் ஏ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 18th நம்ம லிஸ்ட் டிஸ்பிளே பண்ணும்போது அது ஸ்கொயராக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க, ஆப்ஷன் பி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லானதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி கேபிட்டல் லெட்டராக ஆரம்பிக்கணும்னாங்க, டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் கேபிட்டலைஸ்னு கொடுத்தா ஒவ்வொரு வேர்ட்லேயும் ஈச் லெட்டர் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு எலமெண்ட் டாப் பேடிங் எப்படின்னு கேட்குறாங்க, பேடிங் ஹைஃபன் டாப். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டுக்கான க்வெஷ்சன் கேட்குது, என்னோடய சர்டிஃபிகேட்டில் எனக்கு என்ன பேர் ஃபில் ஆகணும்னு நினைக்கிறேனோ அது கொடுத்துட்டு இமெயில் அட்ரஸ் ஆப்ஷனல். இப்போ எனக்கு சர்டிஃபிகேட் வந்துருச்சு, 100% கரெக்ட் ஆன்சர்ஸ் தான் எனக்கு சிஎஸ்எஸ் பொறுத்த வரையும். ஸோ பயப்படாமல் நான் கொடுத்த ஆன்சர்ஸும் நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு டெம்ப்ளேட் மாற்றினாலும் நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் டெம்ப்ளேட்டை மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜாவாஸ்கிரிப்ட். ஜாவாஸ்கிரிப்ட் இல்லாமல் ஃப்ரண்ட் எண்டு வந்துட்டு ஒரு இன்ட்ராக்டிவாகவே இருக்காது. ஜாவாஸ்கிரிப்டை தாண்டி தான் ஆங்குலார், ரியாக்ட் ஜேஎஸ், வியூ ஜேஎஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஃபஸ்ட் க்வெஷ்சனுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆன்சரை நான் கொடுக்குறேன். சப்போஸ் நான் கொடுத்த ஆன்சர் ஏதோ தப்புன்னு நினச்சிங்கன்னா கரெக்ட் ஆன்சரை கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். என்னோடய சர்டிஃபிகேட்டில் இந்த ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கு 90%க்கு மேலே தான் வாங்கியிருக்கேன். எந்த க்வெஷ்சனுக்கு எந்த ஆன்சர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 3rd ட்ரோன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு 4th இந்த வேரியபிள்க்கு என்ன அசைன் ஆகிருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ நான் கொடுக்க போகிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்ட். நெக்ஸ்ட் இதில் எது கரெக்ட் சின்டாக்ஸ்ன்னு கேட்குறாங்க ரீடைரக்ட் ஆகிறதுக்கு. ஸோ என்னோட நாலேஜ் நான் படித்த வரையும் எனக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை தான் கொடுக்குறேன், டாக்குமெண்ட் டாட் லொக்கேஷன். நெக்ஸ்ட் அரே மெத்தட் சார்ட்டிங்க்கு சார்ட் ஆஃப் இதுதான் கரெக்டானது. நெக்ஸ்ட் 1 எப்படியே வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம் கன்ஃபார்ம்ங்கிறத. ஸோ கன்ஃபார்ம்னு ஒரு மெத்தட் இருக்குது அதை வச்சு. நெக்ஸ்ட்டு குக்கீஸ் எப்படி கெட் பண்ணணுன்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் டாக்குமெண்ட் டாட் குக்கி, தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். 9th பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க போகிற ஆன்சர் ஆன் கிளிக். நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி டாம் எலமெண்ட் ஐடியோட கெட் பண்ணலான்னா ஆப்ஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் 1 பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டைல் பண்ண முடியுமா ஜேஎஸ் மிஷின் கேட்குறாங்க, எஸ். அதுக்கப்புறம் அந்த வேரியபிளுக்கு எது அசைன் ஆகிருக்குன்னா போத். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் டேட், அதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் நம்பர் 1 மில்லி செகண்ட். 14th கரெக்ட் ஆன்சர். விண்டோ டாட் ஓப்பன். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கொடுக்குறேன், எது கரெக்டான வேன்னு கேட்குறாங்க. டாக்குமெண்ட் டாட் ரைட் இப்படி கொடுத்து தான் நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு 1, 2, 3 ஃபஸ்ட்டு 3 தான் நமக்கு ஸ்லைஸ் ஆகும். க்ளோஷர்னா என்னென்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் நம்பர் சி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 1 வந்துட்டு வாட் கைண்ட் ஆஃப் ஸ்கோப்னு கேட்குறாங்க, நான் லெக்ஸிக்கல்ங்கிறத ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ், அதனால நான் ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன். 20th பார்த்திங்கன்னா அன்டிஃபைன்டுன்னு நமக்கு ரிட்டன் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு எனக்கு சர்டிஃபிகேட்டில் எந்த நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கிறேன். சர்டிஃபிகேட் எனக்கு வந்துருச்சு, 95% ஸ்கோர் வந்திருக்கு. இது ஸ்கோர் வந்துட்டு இந்த ஸ்கோரோடவே நீங்கள் உங்கள் ரெசியூமேலையும் போட்டுக்கலாம், லிங்க்டின்லேயுமே போட்டுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச எல்லா குவிஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னோடய மற்ற குவிஸ் இதே மாதிரி வீடியோஸையும் பே சேனலில் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். டைட்டிலுக்கு கார்னரில் குட்டியாக மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பவர்ஃபுல் லேர்னிங் டைட்டிலுக்கு கீழே ஒரு 5 வீடியோஸ் மாதிரி உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும், அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து மோர்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தான் லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள்.